हेलो व्यूवर्स वनकम ना पूर्णिमा सेंदिल कुमार वेलकम टू कुकिंग मै पैशन तमिल इन्नैक्कु वंदु संडे व्लॉग पण्णलाम अप्पडिनु सोल्लिट्टु डेली वंदु मॉर्निंग वंदु वॉकिंग पोग आरंभिच्चाच्चु इन्नैक्कु वंदु पाथिंगना मॉर्निंग वंदु 5 ओ क्लॉक वंदु ना एळुंदिरुच्चेन मिनिमम 1 अवर ना वंदु वॉकिंग पोयिट्टिरुक्केन इप्पलाम रेगुलरा ஒரு 7000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நான் ஆவரேஜா என்னால ரீச் பண்ண முடியுது ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னால 10K ஸ்டெப்ஸ் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து வாக்கிங் வந்திருக்கேன் ஸோ 1 hour 34 minutes வந்து பார்த்தீங்கன்னா 10,100 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து நான் போயிருக்கேன் ஸோ போயிட்டு வந்த உடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அலோவேரா ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க சரி நீ 10K ஸ்டெப்ஸ் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஜூஸ் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் எப்பவுமே வந்து நான் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து சண்டே நாளா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாரு நான்வெஜ் வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ மார்னிங் வந்து மட்டன் வாங்கிட்டு வரேன் கறிக்குழம்பு இட்லி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ வந்து நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கறிக்குழம்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து நான் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் அவசர அவசரமாக செஞ்சாலும் மட்டன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விசில் அடிக்கும் போதே பசங்களாம் எழுந்துட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரிப்பிங் வாட்டர் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிப்பிங் வாட்டர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கார்டனுக்கு இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிங்க எல்லாமே வாடாமல் நல்ல ஈரம் வந்து மண்ணில் வந்து ஈரம் இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பிங் வாட்டர் சிஸ்டம் வந்து இந்த இயர் தான் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எதனா ஹெவியாக ஒர்க் இருக்க டைம்ல அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா வெக்கேஷனுக்கு வெளியில போவோம் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ட்ரிப்பிங் வாட்டர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருன்னா தெரிஞ்சவங்க கூட குழா வந்து லைட்டாக திருப்பி விட்டால் போதும் ஒரு 30 to 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஈரம் வந்து போய் சேரும் அதே போல் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம வாட்டர் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் சேவ் பண்ணலாம் நம்ம நார்மலாக வந்து இப்போ எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு 4 to 5 buckets ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் மட்டும் நம்ம ஈரம் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 buckets வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மீதி பக்கெட் வந்து நமக்கு தண்ணி வந்து நம்ம நிறைய வந்து சேவ் பண்ணலாம் யூஸ்வலாகவே சம்மர் டைமில் வந்து மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து விடுவோம் மார்னிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் விடுவார் ஈவினிங் டைமில் நான் வந்து தண்ணி வந்து எல்லாத்துக்கும் விட்டு வெளியிலலாம் கொஞ்சம் தரையிலலாம் தண்ணி ஊற்றி விட்டால் நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சில்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தரையில் வாசலில் எல்லா பக்கமும் வந்து தண்ணி வந்து நம்ம நல்லா தெளிச்சு விடுவோம் இந்த பைப் வந்து கனெக்டிவிட்டி அந்த சைடும் வந்து போகும் ரெண்டு சைடும் வந்து நமக்கு செடி இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸு அதுக்கப்புறம் சில வகையான பூச்செடிங்க மல்லிப்பூ அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி கரும்பு அதுக்கப்புறம் மின்ட்லாம் கூட வந்து இந்த சைடில் வந்து இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து நல்லா தண்ணி போகிற மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி பைப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கு இதே மாதிரி ட்ரிப்பிங் வாட்டர் சிஸ்டம் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டனுக்கும் நம்ம வந்து பண்ணணும் ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லி டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் இந்த ட்ரிப்பிங் வாட்டர் சிஸ்டம் வந்து அமேசானில் வாங்கினது எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அந்த சிஸ்டத்துலேயே சேர்ந்து வந்துடும் ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணணுன்றத செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பைப்பை வந்து எல்லா பக்கமும் விட்டுட்டு எந்தெந்த செடிக்கு வேணுமோ நம்ம அங்கங்கே ஒரு தனித்தனி பைப் வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த தொட்டி செடிக்கெலாம் நம்ம ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அது வழியாக வந்து நமக்கு தண்ணி வரும் நம்ம வீட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் அதுக்கப்புறம் வந்து சில மரங்கள்லாம் இருக்குது முருங்கை மரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் பப்பாயா மரம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொய்யா மரமும் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் நிறைய வந்து புதினா வந்து ஒரு இடத்துல வந்து நட்டது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து
இருக்கு பாருங்க இந்த புதினா செடி. தேவைக்கேற்ப நம்ம அப்பப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பப்பாயா மரம், ரீசெண்டா இப்பதான் பப்பாயா எல்லாம் வந்து பறிச்சோம், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இது வந்து கொய்யா, பக்கத்திலேயே வந்து ஒரு பந்தல் ஒண்ணு போட்டிருக்கு. இங்க வந்து பாவக்காவும் புடலங்காவும் வந்து பந்தல் வந்து கட்டி விட்டுருக்கு. இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பண்றாரு. வீக்கெண்ட்ஸ்ல நான் எப்பனா வந்து தண்ணி விடுறது, அதுக்கப்புறம் ஜஸ்ட் சுத்தி பாக்குறது, என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறது, என்ன வேணும் அந்த பாவக்கெல்லாம் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து குடில் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்கெல்லாம் வந்து போட்டுச்சு. இன்னும் நிறைய வந்து செடிகள் வந்து வைக்கணும். இந்த காய்கறிகள் செடிகள்லாம் இருக்கும்ல, வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே விளைவிச்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி ருசியா இருக்கும். பட் இதெல்லாம் பராமரிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க். பூச்சி அரிக்காம, அதுக்கப்புறம் வாடாம, காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு தண்ணி பாசுறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் தான். கண்டிப்பா வந்து இதை வந்து நம்ம பண்ணணும். நம்ம வீட்லயே நம்ம வந்து காய்கறிகள்லாம் விளைவிச்சு சாப்பிட்டோம்னா அதுவே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மேல மாடியில கூட தோட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு. இத்தோட இந்த விலாகை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ சண்டேக்கு மத்தியானம் சமைக்கணும், அப்படியே ஒர்க் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.